காலேஜ் சேர்றப்போ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கனவு இருக்கும். நாம ஏதாச்சும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் செய்யணும், அது யாருமே செய்யாத புது ப்ராஜெக்டா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா காலேஜில் என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறப்போ எந்த ஐடியாவுமே வராது. ஐடியா வந்தாலுமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்டாக செய்வோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ப்ராஜெக்ட் எப்படி இனிஷியேட் பண்ணுறது, அது எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் அவுட்புட்டாக கொண்டு வரதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் சொல்ல போகிறது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பேஸ் தான் சொல்கிறேன். மற்ற டிபார்ட்மெண்ட்டும் இதே மாதிரி இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் ஒரு நல்ல அவுட்புட்டை கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஐடியாவை யோசிக்கணும். ஐடியா யாருக்குமே அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடாது. குரூப்பாக சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ஐடியா கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் யோசிச்ச ஐடியாவை ஏற்கனவே யாராச்சும் ப்ராஜெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ப்ராஜெக்ட்டுக்கும் உங்கள் ஐடியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸும் கண்டுபிடிங்க. சப்போஸ் அவங்க ப்ராஜெக்டை விட உங்கள் ஐடியா அட்வான்ஸ்டாக இருந்தால் அந்த ப்ராஜெக்டிவே எடுத்து அப்டேட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் புதுசாகவே ஒரு ஐடியாவை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஐடியாவை கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். அந்த ஐடியாவை பற்றி டீப்பாக அனலைஸ் பண்ணுங்கள். அப்போனா தான் அந்த ஐடியாவில் இன்னும் என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணலாம்ங்கிற நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் செய்ய போகிற ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு பாருங்கள். அந்த மெட்டீரியல்ஸோட ப்ரைஸை ஆன்லைனில் செக் பண்ணி ஒரு பட்ஜெட்டை கால்குலேட் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு முக்கியமாக தேவையானது பட்ஜெட். நீங்கள் செய்ய போகிற ப்ராஜெக்ட் அந்த பட்ஜெட்டுக்கு ஒர்த்தான ப்ராடக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னா, ஐடியாவை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, என்னென்ன காம்பனன்ட்ஸ் வேணும்னு பார்த்தாச்சு. அடுத்து சர்க்கியூட் டிசைன் பண்ணணும். சர்க்கியூட் டிசைன் பண்ண நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது. ஆன்லைன்லேயே கூட நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் நமக்கு தேவையான அவுட்புட் கிடைக்கிற மாதிரி சர்க்கியூட் டிசைன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் செய்ய போகிற ப்ராஜெக்டில் மைக்ரோ கண்ட்ரோலர் இல்லைன்னா மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தால் அது எப்படி ஒர்க் ஆகணுங்கிறதுக்கான கோடிங் நீங்கள் எழுதணும். அதுக்கு தேவையான லைப்ரரி ஃபைல்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்மளோட சர்க்கியூட் ரெடி ஆயிடுச்சு, கோடிங்கும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம யூஸ் பண்ண சாஃப்ட்வேரில் சிமுலேட் பண்ணி பார்க்கணும். நம்ம யூஸ் பண்ண சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணிக்கிற மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ளே நம்ம எழுதின கோடிங்கை அப்லோட் பண்ணி சிமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சிமுலேஷனில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபை பண்ணணும். நமக்கு தேவையான மாதிரி அவுட்புட்டை சாஃப்ட்வேர்லேயே கொண்டு வரணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நமக்கு தேவையான மாதிரி அவுட்புட்டு சாஃப்ட்வேரில் வந்துடுச்சுன்னா நமக்கு தேவையான ப்ராடக்டெல்லாம் வாங்கிடலாம். வாங்கி நம்ம சாஃப்ட்வேரில் எப்படி சர்க்கியூட் கனெக்ட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி ரியல் டைமில் நம்ம கனெக்ட் பண்ணணும். நம்ம என்ன கோடிங் எழுதியிருக்கிறோமோ அந்த கோடிங்கை நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணிக்கிற மைக்ரோ கண்ட்ரோலரில் அப்லோட் பண்ணி சர்க்கியூட்டை செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைம் கனெக்ட் பண்ணுறப்போ கரெக்டாக ஒர்க் ஆகாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில டைம் கரெக்டாக ஒர்க் ஆகும், ஒரு சில டைம் நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். அது என்ன ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளமை டீப்பாக அனலைஸ் பண்ணுவோம். அந்த ப்ராப்ளமை எப்படியெல்லாம் ரெக்டிஃபை பண்ணலாம்னு கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணுவோம். நீங்கள் செஞ்ச ப்ராஜெக்ட் சாஃப்ட்வேரில் நல்லா ஒர்க் ஆச்சுன்னா ரியல் டைமில் 90% கரெக்டாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, பிசிபி டிசைனிங் போடணும். பிசிபினா பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு. நீங்கள் டிசைன் பண்ண சர்க்கியூட்டை ஒரு போர்டில் பிரிண்ட் பண்ணி தருவாங்க. நீங்கள் அதை ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி உங்கள் சர்க்கியூட்டை கொடுத்து பிசிபி டிசைனிங் வாங்கிடலாம். அது வாங்கின உடனே இருக்கிற எல்லா காம்பனன்ஸையும் அதில் சால்வ் பண்ணிடுங்க. சால்வ் பண்ண உடனே நம்ம சர்க்கியூட் போர்டு ரெடி ஆயிடும். அடுத்து இந்த ப்ராஜெக்ட்டில் ஏதாச்சும் அவுட்டர் லுக் டிசைன் பண்ணணும்னா பண்ணலாம். ப்ராஜெக்டில் முக்கியமானதே அவுட்டர் லுக் தான். அவுட்டர் லுக் பார்க்கறதுக்கு எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ஸ்டெப் எல்லாத்தையுமே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் ரெடி ஆகிடும். எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இந்த மாதிரி ப்ரொசீஜரில் ப்ராஜெக்ட் பண்ணால் ப்ராஜெக்டை ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் ப்ராஜெக்ட் செய்யணுமான்னு கேட்டால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக ப்ராஜெக்டை முடிச்சிடலாம். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்லேருந்து எடுத்து அப்படியே ப்ராஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா காலேஜில் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட் ஒர்க் வேணால் கம்ப்ளீட் ஆகும். ஆனால் அதனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது. சப்போஸ் நீங்கள் ஒர்க்கான ப்ராஜெக்டாக யூனிக்கான ப்ராஜெக்டாக செஞ்சீங்கன்னா அதை நீங்கள் ரிசியூமில் கூட போடலாம். அதனால நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது. நீங்கள் இன்டர்நெட்லேருந்து எடுத்து பண்ண ப்ராஜெக்டை ரிசியூமில் போட்டால் அதை பற்றி ஏதாச்சும் க்வெஸ்சன்ஸ் கேட்டால் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியாது. அதுவே நீங்கள் ஓனாக செஞ்ச ப்ராஜெக்டை போட்டால் அதிலிருந்து க்வெஸ்சன்ஸ் உங்களை கேட்டாங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா நீங்கள் அந்த ப்ராஜெக்டை பற்றி ஃபுல்லாக டீப்பாக அனலைஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பீங்க. இந்த ப்ராஜெக்டை வச்சு நீங்கள் ஓனாக கம்பெனி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் நியூ ஐடியாவாக இருந்தால் அதை நீங்கள் பேட்டர்ன் பண்ணலாம். பேட்டர்ன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா
எல்லா காப்பி ரைட்ஸும் உங்ககிட்ட இருக்கும். உங்க பர்மிஷன் இல்லாமல் யாரும் அந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ மூலயமா எப்படி ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஒரு ப்ராஜெக்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணலாம்ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்களை செலக்ட் பண்ணுங்கள். அப்போனா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.